எனது ஆயிரத்தில் ஒருவன்ல ஜெயம் ரவி நடிச்சிருக்காரா? பொன்னியின் செல்வன் கதையில ஆயிரத்தில் ஒருவன் இருக்கா? ஆயிரத்தில் ஒருவன்ல பூங்குழலியும் நந்தினியும் இருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா உங்களுக்கு? வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். பொன்னியின் செல்வன் வந்து 2022 ரிலீஸ் ஆகி செம்ம ஹிட் கொடுத்தது. மணிரத்னமோட ஒரு பெரிய ட்ரீம்னே சொல்லலாம். ஒரு வழியாக எடுத்து முடிச்சிட்டாரு. கல்கியோட நாவல், அதாவது சோழர்கள் வாழ்ந்த அந்த கதையை வந்து அழகாக வந்து எடுத்துகிட்டு போய் முடிச்சிட்டாரு. இதே மாதிரி 2010 ஆயிரத்தில் ஒருவன் ரிலீஸ் ஆச்சு. எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பட் அது பெருசாக அந்த பீரியடில் வந்து ஹிட்டு கொடுக்கல. ஆனால் நம்ம செல்வராகவன் வந்து அப்போவே சோழர்கள் பற்றி பொன்னியின் செல்வனே எடுக்க முடியாது, அது பெரிய டாப்பிக்காக போகும். ஆனால் அதுலேருந்து கொஞ்சம் விட்டு விட்டு சீன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு மாதிரி அழகாக அந்த ஸ்டோரியில் என்ன கொண்டுட்டு போய் சூப்பராக எடுத்திருப்பார். ஒரு ஃபேண்டசி பேஸில் எடுத்திருப்பார். பொன்னியின் செல்வன் வந்து அப்படியே அந்த கதையை எடுத்த மாதிரி இருக்கும். ஆனால் ஆயிரத்தில் ஒருவனில் வந்து ஃபேண்டசி கலந்து ஒரு முறை சூப்பராக போயிருப்பார். ஸோ அதை பற்றின வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கதையோட சிமிலாரிட்டிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி அதில் வர கேரக்டர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இவங்க எவங்க இந்த ரோலில் தான் பண்ணியிருக்காங்கன்ட்டு நமக்கு புரிய வரும். ஃபஸ்ட்டு கேரக்டர் பார்த்தீங்கன்னா வல்லவராயன் வந்தியத்தேவன். இதுதான் மெயினான கேரக்டர். பொன்னியின் செல்வனில் வந்து இவரை வச்சு தான் கதையே ஆக்சுவலாக போகும். அண்ட் அதே வந்து ஆயிரத்தில் ஒருவனில் கம்பேர் பண்ணோம்னா முத்து, அதுலேயும் வந்து கார்த்தி தான் நடிச்சிருப்பாரு. பயங்கரமாக பசியுதுயா. செகண்ட் கேரக்டர் ரொம்பவே ரக்கடான கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆதித்ய கரிகாலன், பொன்னியின் செல்வன். அதே வந்து நீங்கள் ஆயிரத்தில் ஒருவனில் பார்த்தீங்கன்னா நம்ம சோழ அரசர் பார்த்திவன் நடிச்சிருப்பார்ல, அவர் தான் வந்து ஆயிரத்தில் ஒருவனில் கிட்டத்தட்ட சிம்மலரான ஒரு கேரக்டர்னு சொல்லலாம். பொன்னியின் செல்வனா அருள்மொழிவர்மனா நடிச்சிருந்த நம்ம ஜெயம் ரவியை ஒப்பிட்டு பார்த்தா ஆயிரத்தில் ஒருவனில் வந்து சோழ இளவரசராக வந்து இந்த குட்டி பையன் இருந்திருப்பார்ல, பார்த்திபனோட பையனா, கடைசியாக வந்து கார்த்தி வந்து கிளைமேக்ஸில் தூக்கிட்டு போவாரே, அவரை வந்து கம்பேர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நந்தினியோட கேரக்டர் வந்து ஆயிரத்தில் ஒருவனில் அனிதாவோட கேரக்டர் கூட கம்பேர் பண்ணியிருக்கோம். சேம் ரவிதாசன் இருக்காருல்ல பொன்னியின் செல்வனில், நந்தினி வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கள்ல, சோழ தேசத்துலேருந்து அந்த தங்க காசுகள்லாம் வந்து ரவிதாசனுக்கு கொடுப்பாங்கள, அந்த கேரக்டர் வந்து ஆயிரத்தில் ஒருவனில் நம்ம ரவி பாண்டியன் இருக்காருல்ல அனிதாவோட இருப்பாரு, அவரு கூட கம்பேர் பண்ணியிருக்கோம். அதே நீங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா பொன்னியின் செல்வன்ல வர பூங்குழலியை வந்து லாவண்யாவோட கம்பேர் பண்ணியிருப்போம். லாவண்யா வந்து ஆண்ட்ரியா ஆயிரத்தில் ஒருவன்ல. அடுத்தது வந்து பூங்குழலியோட அப்பா, அதாவது கரையர் மகன். பெருசா காமிச்சிருக்க மாட்டாங்க பொன்னியின் செல்வன்ல, ஆனா புக்ல கல்கியோட நாவல்ல வந்து கேரக்டராகவே டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அவரை வந்து ஆயிரத்தில் ஒருவன்ல லாவண்யாவோட அப்பாவோட கம்பேர் பண்ணியிருக்கோம். பொன்னியின் செல்வன்ல வந்து அந்த வேலைக்காரர் படைகள் இருக்குல்ல, அவங்கள வந்து ஆயிரத்தில் ஒருவன்ல அந்த செவ்வந்திய படைகள் இருக்கும்ல, அந்த ரெட் கலர்ல இருப்பாங்க, அந்த அம்புலாம் விட்டு சாவடிப்பாங்க, அவங்க கூட கம்பேர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நாகப்பட்டின பிசுக்கள், பொன்னியின் செல்வன்ல வர அந்த நாகப்பட்டின பிசுக்கள் வந்து ஆதிவாழ் மக்களோட கம்பேர் பண்ணியிருக்கோம் ஆயிரத்தில் ஒருவன்ல. பொன்னியின் செல்வன்ல ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் வரும், குழந்தை சோதிடர்னு. இவர் தான் அந்த வால் நட்சத்திரம்லாம் பார்த்து இங்கே ஏதோ ஒரு ஆபத்து இருக்குன்னு வந்து சொல்லுவார் முன்கூட்டியே. அதே கேரக்டர் வந்து ஆயிரத்தில் ஒருவன்ல சோழ தூதுவர்ன்ட்டு ஒருத்தர் இருப்பார்ல, அந்த வயசானவர், அவர் கூட கடைசியில் வந்து இந்த கார்த்திக் வந்து அந்த சக்தியை கொடுத்துருவாரு, அவரோட கம்பேர் பண்ணியிருக்கோம். சரி, இந்த கேரக்டரோட சிமிலாரிட்டிஸ்லாம் பார்த்துட்டோம். கதைக்குள்ளே போய் என்னென்னலாம் சிமிலராக வந்து நம்ம செல்வராகவன் எடுத்திருக்காருன்றத பார்ப்போம். 13 வருஷத்துக்கு முன்னாடி நான் இதெல்லாம் மாறுன்னு நினச்சி நான் இங்கே வந்தேன், இன்றைக்கி அப்படியே தான் உட்காந்துருக்கேன் நான். பொன்னியின் செல்வனோட ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா ஈழத்தில் இருக்கிற பொன்னியின் செல்வரை வந்து வந்தியத்தேவன் எப்படி தஞ்சைக்கு கூட்டிகிட்டு வராரு, அதுதான் இதோட ஸ்டோரி லைன். இதில் வர அந்த கதைகள் தான் வந்து ஃபுல்லாகவே ட்ராவல் ஆகும். அதே மாதிரி ஆயிரத்தில் ஒருவனில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங் சீன்லேயே காமிச்சிருப்பாங்க, சோழ அரசர் வந்து அவரோட பையன் எடுத்து கொடுப்பாரு, தஞ்சையிலிருந்து கடல் கடந்து போன சோழ இளவரசரை எப்படி மறுபடியும் தஞ்சைக்கு கூட்டிகிட்டு வர்றது, அதுதான் இதோட கதை. ஆயிரத்தில் ஒருவன் பார்ட் டூவில் தான் இந்த கதையே ஃபாலோ ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு கேரக்டர்லேருந்து நம்ம அப்படியே கம்பேரிசனில் போயிடலாம். ஃபஸ்ட்டு கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரக்கர்டு கேரக்டர் சொல்லுவோம்ல, எனக்கு பர்சனலாக பிடிச்ச அந்த கேரக்டர் ஆதித்ய கரிகாலன். பொன்னியின் செல்வனில் பார்த்துருக்கோம் ஆதித்ய கரிகாலனை நம்ம வந்தியத்தேவன் வந்து காஞ்சியிலேருந்து தஞ்சைக்கு எப்படி கூட்டிகிட்டு வராரு, அதுதான் அவரோட பகுதி. ஆனால் நம்ம ஆதித்ய கரிகாலன் வந்து நந்தினியோட சூழ்ச்சியாலையும் பாண்டியர்களோட அந்த ஆபத்து உதவியாலையும் அவர் கடம்பூர் சம்பரவாயர் மாளிகையிலேயே இறந்துருவார், தஞ்சைக்கு கடைசி வரைக்கும் வரவே மாட்டார். இதே நீங்கள் வந்து ஆயிரத்தில் ஒருவனில் கம்பேர் பண்ணிங்கன்னா நம்ம சோழ மன்னராக நடித்த பார்த்திபன், நடிச்சன்னு சொல்ல முடியாது, சோழ மன்னராகவே வாழ்ந்த பார்த்திபனும் வியட்நாம் பக்கத்தில் இருக்கிற மிங்குவா தீவுக்கு போயிருப்பாங்க, அங்கேருந்து அவங்க தஞ்சைக்கு எப்படி மீட்டெடுத்து வராங்க அதுதான் கதை. அதுலேயும் வந்து முத்துவா கார்த்தி நடிச்சிருப்பார்ல, அவர் வந்து எப்படி மீட்டு கொண்டுட்டு வராரு, அதுதான் வந்து கதையே. இதுலேயும் வந்து கார்த்தி வந்து தூதுவர், அதாவது பொன்னியின் செல்வன்லையும் கார்த்தி வந்து தூதுவர், ஆயிரத்தில் ஒருவன்லையும் கார்த்தி வந்து தூதுவர், எப்படி மீட்டு கொண்டுட்டு வராங்கன்னு. ஆனால்
இதில் எப்படி நந்தினியோட சூழ்ச்சி மாதிரியோ அதே மாதிரி ஆயிரத்தில் ஒருவனில் அனிதா அண்ட் ரவி பாண்டியன் இவங்களோட சூழ்ச்சியால் பார்த்திவன் வந்து இறந்து போயிடுவார் கடைசி வரைக்கும், அவரும் தஞ்சைக்கு வரமாட்டார். அடுத்து ரெண்டு கதையிலையும் முக்கியமான கேரக்டர் பொன்னியின் செல்வன் ஆகட்டும் ஆயிரத்தில் ஒருவன் ஆகட்டும் ரெண்டு கதையிலையும் முக்கியமான கேரக்டர் தான் நம்ம பார்க்க போகிறோம், வந்தியத்தேவன், வல்லவராயன் வந்தியத்தேவன் அண்ட் முத்து கேரக்டர். பொன்னியின் செல்வனில் இவரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு டிப்பிக்கல் பிளே பாயோட கேரக்டர் தான் சொல்லலாம். இருக்கிற எல்லா கேர்ள்ஸ்கிட்டையும் வழிவார், ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கும் லவ்க்கும் ஒரு உதாரணமாக வந்து வந்தியத்தேவன் வந்து அதில் இடம் பிடிச்சிருப்பாரு. அதே மாதிரி ஆயிரத்தில் ஒருவனில் பார்த்தீங்கன்னா நம்ம முத்துவும் அனிதா கிட்டேயும் சரி லாவண்யா கிட்டேயும் சரி பயங்கரமாக சோப் போட்டிருப்பாரு. இதில் வந்தியத்தேவன் வந்து குந்தவையிலேருந்து நந்தினியிலேருந்து பூங்குழலியிலேருந்து எல்லாருக்கிட்டையும் ரூட்டுருப்பாரு. ஸோ இந்த ரெண்டு கேரக்டருமே வந்து சிமிலராக இருக்கும். அண்ட் இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா, இதில் வந்தியத்தேவன் வந்து ஆதித்ய கரிகாலனை காப்பாற்ற முடியாமல் போயிடும். அதே மாதிரி ஆயிரத்தில் ஒருவனில் முத்துவால் பார்த்திபனை காப்பாற்ற முடியாமல் போயிடும், தோழ அரசரை வந்து காப்பாற்ற முடியாமல் போயிடும். ஆனா வந்து பொன்னிய செல்வரை வந்து எப்படியோ மீட்டு கொண்டு த்ரிஷா கிட்ட சேர்த்துருவாரு, அதாவது குந்தவை கிட்ட வந்து சேர்த்துருவாரு. ஆயிரத்தில் ஒருவன்ல வந்து முத்து அந்த சோழ இளவரசரை வந்து எப்படியோ காப்பாத்தி வந்து கூட்டிட்டு போயிடுவாரு. அது வந்து ஆயிரத்தில் ஒருவன் பார்ட் டூல தான் வரும். கடைசி கிளைமேக்ஸ்ல பாத்திருப்பீங்க, அந்த சின்ன அந்த பையனை, பார்த்திபனோட அந்த பையனை வந்து கூட்டிட்டு போயிடுவாரு முத்து. சோ இவங்க ரெண்டு பேரை தான் காப்பாத்த முடிஞ்சது, ஆதித்ய கரிகாலன் ஆகட்டும் சரி பார்த்திபன் ஆகட்டும் சரி ரெண்டு பேரையும் வந்து காப்பாத்த முடியாது வந்தியத்தேவனால. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கேரக்டர் போத் ஆயிரத்தில் ஒருவன் அண்ட் பொன்னியின் செல்வனில் மாய மோகினியாக அடைக்கப்படுற நந்தினின்ற கேரக்டர், அழகுலையும் சரி அறிவுலையும் சரி இவங்களை அடிச்சுக்க வந்து ஆளே இருக்காது அப்படின்னு தான் சொல்லலாம். இதே மாதிரி தான் ஆயிரத்தில் ஒருவனில் அனிதாவோட கேரக்டராக இருக்கும், ரீமாசன் நடிச்சிருப்பாங்கல்ல. இவங்க ரெண்டு பேரோட மெயின் தாட்டே என்னன்னா சோழர்கள் தேசத்தை வந்து அழிக்கிறது, பாண்டிய மன்னருக்கு வந்து மணிமகுடம் சுட்டுறது தான். ஆனால் ரெண்டு பேருமே ஓரளவுக்கு அதை வந்து சாதிச்சிருப்பாங்க. நந்தினி பார்த்தீங்கன்னா ரவிதாசனோட உதவியால் ஆதித்ய கரிகாலனை வந்து அழிச்சிருவாங்க. அதே மாதிரி தான் அனிதாவும் ரவி பாண்டியன் இருக்கார்ல அந்த எக்ஸ் மிலிட்டரி ஆபீசர், அவரோட உதவியால வந்து நம்ம பார்த்திபனை வந்து அழிச்சிருவாங்க. சோ இந்த ரெண்டு கரெக்டருக்கும் சிமிலாரிட்டி இதுதான். இதே மாதிரி நந்தினி இருக்காங்கல அவங்களோட மோக வலையில விளைவிச்சு பெரிய பழுவேட்டரையர், அதாவது சரத்குமார் நடிச்சிருப்பார்ல பொன்னியின் செல்வன்ல, அவரை மயக்கி இந்த சோழர்கள் தேசத்தை வந்து அழிக்கிறது தான் அவங்களோட பிளானே. சேம் ஆயிரத்தில் ஒருவன்ல அனிதாவும் அவங்களோட அழகுல வந்து மயக்கி பார்த்திபன் கண்ணை கட்டி காட்டுல வித்த கதையா அவரையும் மயக்கி அவங்களோட குலதெய்வம் சில இருக்கு அதை மீட்டுட்டு போயிடுவாங்க, எப்படியோ தப்பிச்சு ஓடிடுவாங்க. இதுதான் எங்களோட சிமிலாரிட்டிஸ். நெக்ஸ்ட் கேரக்டர் வந்து ரவிதாசன், பொன்னியின் செல்வன்ல பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவரு தான் இருக்கிறதுலே ஃபர்ஸ்ட் கேரக்டர், ரொம்ப சூழ்ச்சி பண்ணி நந்தினியை வந்து அவரோட வலைக்குள்ள போட்டுட்டு இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி நந்தினியும் சோழ தேசத்துல இருந்து அந்த கோல்டு காயின்ஸு சில பணம் நகைகள் இதெல்லாம் வந்து திருடி ரவிதாசனுக்கு வந்து கொடுப்பாங்க. ரவிதாசன் தான் ஸ்கெட்ச் போட்டு இவங்களை எப்படி அட்டாக் பண்ணலான்ட்டு நந்தினியை வந்து வழிகாட்டிட்டு இருப்பாரு. சேம் லைக் தட் ஆயிரத்தில் ஒருவன்ல ரவி பாண்டியன் கேரக்டர்ல நடிச்சிருப்பாருல, அவரும் வந்து அனிதா கூட குவாடினேட் பண்ணி சோழ தேசத்தை வந்து எப்படி அழிக்கிறது இதுதான் அவங்களோட பிளானா இருக்கும். சேம் அனிதா வந்து வெப்பன்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருப்பாங்க ரவி பாண்டியனுக்கு. ஸோ இந்த ரெண்டு கேரக்டருமே ஓரளவுக்கு இல்லை நல்லாவே சிமிலரா இருக்கும். ஏன்னா பேரு கூட இதுலயும் வந்து ரவி அதுலயும் வந்து ரவி ஓரளவுக்கு கிட்டத்தட்ட மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் கேரக்டர் வந்து பூங்குழலி. பூங்குழலி கேரக்டர் சொன்னாலே நிறைய பாய்ஸ்க்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும். பூங்குழலிக்கு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்கு. அதே மாதிரி ஆயிரத்தில் ஒருவன்ல லாவண்யாவோட கம்பேர் பண்ணியிருப்பாங்க. பூங்குழலியோட கேரக்டர் என்னன்னா ஒரு சுதந்திரமான ஒரு பெண், அவங்களை வந்து யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது, தான் உண்டு தான் வேலை உண்டு நான் இந்த வேலை தான் செய்வேன் சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதமா இருக்கிற பெண். அதே மாதிரி தான் லாவண்யாவும், எனக்கு பிடிச்ச வேலை நான் பண்ணணும் அது யார் வந்து தடுத்தாலும் வந்து எனக்கு கவலையே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் அவங்களோட பாய் ஃப்ரெண்டை கூட பிரேக்அப் பண்ணிட்டு நான் இந்த வேலை தான் பண்ணுவேன் முடிஞ்சாயிரு இல்லாட்டி கிளம்புன்னு சொல்லிடுவாங்க, அந்த கதையிலே வந்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பூங்குழலியோட அப்பா இருக்கார்ல கரையர் மகன், இவர் வந்து ஒரு படகு ஓட்டுற தொழில் பண்றவர். சேம் அவரோட அப்பா என்ன பண்றாரோ அதே மாதிரி தான் பூங்குழலியும் வந்து இதே வேலையை பண்ணிட்டு இருப்பாங்க. இதே மாதிரி தான் லாவண்யாவும் அவங்க அப்பாவும் வந்து ஒரு தொல்பொருள் ஆய்வாளர், அவங்களோட வழிபடியே லாவணியாவும் வந்து இந்த மாதிரி ரிசர்ச் சம்பந்தப்பட்ட ஒரு வேலையில தான் இருப்பாங்க. பூங்குழலிக்கும் லாவணியாக்கும் டைரக்ட் லிங்க் பண்ற ஒரு விஷயம் வந்து என்னன்னா, பூங்குழலிக்கு தான் வந்து இந்த கொடியக்கரை காட்டுக்குள்ள இருக்கிற புதக்குழிலாம் தெரியும். ஒரு தடவை வந்தியத்தேவனை கூட காப்பாத்திருப்பாங்க, படத்துல வந்து அதை காமிச்சிருக்க மாட்டாங்க ஆனா ஸ்டோரியில வந்து இது இருக்கு. அதே மாதிரி லாவணியா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தான் இந்த புதக்குழி வந்து எங்கெல்லாம் இருக்குன்னு தெரியும், அது எப்படி கடந்து போறதுன்னு தெரியும். அந்த நடராஜன் சிலையில வந்து ஒரு நிழல் வரும், எல்லாரும் ஓடுவாங்கல்ல, அந்த புதக்குழியில போய் நம்ம வந்து உழமாட்டோம். ஸோ லாவணியாக்கு தான் வந்து அந்த புதக்குடி எங்கெல்லாம் இருக்குன்னு வந்து தெரியும்.
சேம் பூங்கொடி. ரெண்டு பேருக்குமே என்ன ஒரு சேம் சிமிலாரிட்டினா எங்கெங்க எப்படி போகணுன்றத வந்து வழி காட்டுவாங்க. அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா பூங்கொழுதிக்கு வந்து இந்த அமாவாசை பௌர்ணமி அப்போ இந்த குலிவாய் பிசாசு வந்து கண்ணுக்கு தெரியும்ன்றது புக்ல வந்து போட்டிருப்பாங்க, படத்துல காமிச்சிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த லாவண்யாவோட கேரக்டர் முத்து வந்து ஒரு சீன்ல வந்து கேட்பார்ல, அந்த நைட்ல வந்து உட்காந்துருப்பாங்க, அப்போ வந்து முத்து கேட்பார் நீ என்ன எப்பவுமே எப்படிதானா இல்லாட்டி அமாவாசை பௌர்ணமிக்கு மட்டும் இந்த மாதிரி மாறிடுவியான்னு கேட்பாரு. ஸோ இங்க வந்து செல்வராகவன் ஒரு டச் கொடுத்துருப்பாரு. நீ பிறந்திலிருந்தே இப்படிதானா இல்ல அமாவாசை பௌர்ணமிக்கு மட்டும் இப்படி ஆயிருவியா? ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற சிமிலாரிட்டிஸ் இதுதான். பொன்னியின் செல்வர், வந்தியத்தேவன், ஆழ்வார்க்கடியார் நம்பி இவங்க மூணு பேருமே டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு பால் அடிஞ்ச ஒரு பில்டிங்கை பார்ப்பாங்க. அதை பார்த்த உடனே வந்து ஏதோ ஒரு உருவம், இந்த நந்தினியோட உருவம் மாதிரி ஒன்று தென்படும். அதை பார்த்த உடனே கொஞ்ச நேரத்திலே வந்து அந்த இடமே வந்து செதஞ்சு போயிடும். அதே மாதிரி ஆயிரத்தில் ஒருவனில் இவங்க அந்த நிழல்லாம் கிராஸ் பண்ணிட்டு வந்த பிறகு ஒரு பால் அடிஞ்ச ஒரு இடத்த பார்ப்பாங்க. அதாவது அது வந்து சோழர்கள் வாழ்ந்த இடம். அதில் கூட அந்த வீடியோலாம் எடுத்திருப்பாங்க வ்ளாக் பண்ணுற மாதிரி. ஃபைனலா சோழர்கள் வாழ்ந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். சன் டிவி செய்திகளுக்காக ஒரு வழியா சோழர்கள் வாழ்ந்த இடத்துக்கு வந்துட்டோன்ட்டு ஆயிரத்தில் ஒருவன்லயும் அந்த உருவம் காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் சோழர்களே வந்து அந்த இடத்த வந்து செதைச்சிருவாங்க. சோ இந்த ரெண்டு சீனுமே வந்து ஓரளவுக்கு சிமிலரா தான் இருக்கு. அதே மாதிரி ஸ்டார்டிங்லேயே வந்து பொன்னியின் செல்வனில் ஒரு கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. இதுதான் முக்கியமான பார்ட். ஸ்டார்ட்ல ஒரு குடந்தை சோடிதர் வந்து இருப்பாரு. அவர் வந்து இந்த வால் நட்சத்திரத்தை பார்த்துட்டு ஏதோ ஒரு ஆபத்து வந்து சோழ தேசத்தை வந்து நோக்கி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு முன்கூட்டியே வந்து எல்லாருக்கும் தெரிவிப்பாரு. அதுவே ஆயிரத்தில் ஒருவனில் பார்த்தீங்கன்னா இந்த சோழ மந்திரி இருப்பார்ல, வயசானவரா ஒரு மாதிரி மூஞ்செல்லாம் கொஞ்சம் தீஞ்ச மாதிரி இருக்கும், அந்த பெரியவர் வந்து சேம் கேரக்டர்ல இருப்பாரு. ஸோ இதுல என்ன பார்த்தீங்கன்னா முத்து வந்து ஒரு வீரர் வந்து வெட்ட வருவார்ல, இவர் வந்து ஏதோ ஆபத்துன்னு சொல்லிட்டு ஒரு வீரர் வெட்ட வரும்போது அவருக்கு மின்னல் தாக்கி இறந்துருவாரு. அப்போதான் இந்த சோழ மந்திரி ஓ ஏதோ ஒன்று தப்பா இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த சோழியெல்லாம் உருட்டி பார்க்குற போது தான் அந்த மீன் சின்னம் புலி சின்னம்லாம் இருக்கும், ஒன்றுத்தில் வந்து எதுவுமே இருக்காரு. அதாவது அந்த மீன் சின்னத்தில் வந்து அனிதாவாக இருப்பாங்க, ஏன்னா அவங்க பாண்டிய நாட்டை சேர்ந்தவங்கள, அதனால அந்த மீன் சின்னம் வந்து இருக்கும். இன்னொரு சின்னத்தில் வந்து புலி சின்னம் இருக்கும், அதுதான் வந்து முத்து. முத்து வந்து ஒரு சோழ தூதுவர், அவர் தான் சோழ தூதுவராக வந்திருப்பாங்க. பட் ஆனால் எல்லாருமே அனிதா தான் இந்த சோழ தூதுவரை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த ரெண்டு பேருக்குமே இருக்கிற அந்த சிமிலாரிட்டிஸ். இதுலேருந்து எல்லாருமே கொஞ்சம் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, ஓ இதுவும் அதுவும் ஓரளவுக்கு சிமிலராக தான் இருக்குது. நம்ம செல்வராகவன் வந்து 2010 ஓரளவுக்கு பொன்னியின் செல்வனோட கதையை வந்து ஒரு ஃபேண்டஸியாக வந்து எடுத்து முடிச்சிருக்காரு. அண்ட் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸோ இல்லாட்டி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நமது டிவியை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். டடா, பாய். சினிமா, அரசியல், ஆன்மீகம்னு அனைத்து விதமான வீடியோக்களையும் பார்க்க நமது டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது டிவி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.